எவ்வளோ வேலை இருக்குப்பா அந்த காடி தண்ணி எடுத்து வச்சுட்டு இனி புள்ளி வெட்ட போன மாட்டுக்கு பாரு நரச்சில ஊத்திச்சுனது எப்படி எடுத்துட்டு போவே அக்கா ஏ ராணி அக்கா ராணியக்கா வாட்ச்ல பண்ணு யாஞ்சின பண்ணு யாஞ்சின பண்ணு நீ நீங்க எங்க மாமியார் போய் என்ன சொல்லி கொடுத்தியே என்ன சொல்லி கொடுத்தே வா மாமியார் கிட்ட உன்ன தெரியாத மாதிரி கேக்காதங்கனா என்னடா உன் தலையில வட்டா பிடிச்சிருக்கு சும்மா நிக்க வேண்டாம் மாமியார் என்ன சொல்லி என்ன சொல்லுவேன் ஓஹோ சொல்லி கொடுத்தத இல்லாம வாயை பாரு வாய ஏற்கனவே என்ன நிறைய வேலை கிடக்கு நீ வந்து நேரா கோவத்தை ஏத்திட்டு இருக்கற பேரு ஆமா நல்லா யாத்தி விட்டுட்டு பேய்ராமே பேயிரு லேய் முதல்ல என்ன யாட்டி குடுத்தேன்னு சொல்றேன்னா அதுக்கு அப்புறம் சண்டை போரணும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடச்சத ராணி நீ எப்படிப்பட்ட ஆல்ரடி இத இப்ப தெரியுது நீ யா மாமியார் கிட்ட பே என்ன சொல்லிடுతా இது காடின எடுத்து மூஞ்சி வைக்கிற மத்துக ஊதுவன ஊதுவே நல்லா ஊதுவே லேய் எனக்கு திரும்ப திரும்ப சொல்ல நிறைய வேளை கிடைக்கும் முதல்ல நீ என்னன்னு சொல்லு நான் ஏன் வேalie பத்தி போட்டு தெரியாத மாதிரி அப்படியே நடந்துட்டு nickாத நீ அப்படியே தனியாவே நின்னு பياசிட்டு இருக்க ஒரே எப்போ சொல்லணும் தான அப்பா வந்து சொல்ல ஏய் ராணி நில்லு நான் சொல்லி என்ன நீ முதல்ல சொல்லி தொலை பொண்ணு

ஏக்கா நம்ம அன்னைக்கு ரைஸ் கடையில் ரைஸ் கடை துணிக்க போய் சண்டை போட்டோம் தெரியுமா அது ஏன் மாமியாரையே சொல்லி கொடுத்துருக்கியா சின்ன பொண்ணு மட்டும் தான் சண்டை போட்டாண்ணே அது நேர்த்து ராத்திரிலேருந்து என்ன என்ன திட்டுக்க ராத்திரி வீட்டுக்குள்ளே விட வெளியே இருந்தாங்க உறங்கிருக்கேன் ஐயா அப்படியா வெளியே தூங்க ஆமாக்கா உங்களுக்கு ஷாக் ஆகுதா ஏன் மாமியாருக்கு கேரக்டர்லாம் தெரிஞ்சா ராணியை என்னை வச்சு போட்டு கொடுத்துருக்கியாக்கா ஏக்க நான் மாமியார மாமியாரை ரெண்டு நாண்ணா அக்கா ரச்சினேக்கா கேளுங்கல்ல அவன் தான் செய்யலை ஏம்மா மாமியார் பாட்டே ரெண்டு நாண்ணா அது நீ அதுவும் இல்லாம ராணி வந்து ஒரு ஆளத்தை இன்னொரு சொல்லி கொடுக்க மாட்டேமா நான் அவர்கிட்ட இவ்வளவு வருஷமா பழவையும் பாத்துக்க நானும் இவ்வளவு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன போய் சொல்லி கொடுத்தியா பாத்தியா ஏ சின்ன பொண்ணு நான் திரும்ப திரும்ப சொல்லி நான் உன் மாமியார பாத்தே ரெண்டு நாள் ஆகுது நான் சொல்லல நான் சொல்லல நான் சொல்லல அப்ப நீ சொல்லலனா வேற எவா சொல்லி கொடுத்தா அட யாரோட வந்து கேக்கே சொல்லி கொடுத்த வந்து கேக்கியாடு அத வாங்கிட்டு வந்து கேக்கி சின்ன பொண்ணு எனக்கு ராணி பத்தி நல்லா தெரியுமா அவ இப்படி சொல்லிருக்க மாட்டேமா ஏக்கா நான் நீங்க சொல்லிது நம்பி ஏக்கா அப்ப யாருக்கு எங்க மாமியார சொல்லி கொடுத்தா ஏய் சின்ன பொண்ணு என்ன சவுண்ட் வா சத்தம் தெரி எல்லவரே கேக்குது ஆமா ஆத்திரத்துல இருந்து அப்படி தான் சவுண்ட் வர எனக்கு ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு அண்ணே ரேஷன்ல போய் சண்டை போட்டத ஏன் மாமியா டீப்ப போட்டு குடுத்துறியா ஓ அது உனக்கு தெரிஞ்சு போச்சா பத்தியா அப்ப நீ சொல்லுறது கன்ஃபர்ம் ஆயிடு ராணி மே அவ உனக்கு தெரிஞ்சு போச்சான்னு கேட்டா யாரை சொல்லுறது அவ என்ன சொல்லவே இல்ல ஆமா சின்ன பொண்ணு அவ என்ன சொல்லவே இல்ல நல்லா விசாரிச்சிட்டு கேளு சின்ன பொண்ணு அன்றைக்கி நம்ம ரேஷன் ரேஷன் கடை ஆளும் உன் மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரராம எப்படியா ஆமாம் அவர் ஏன் ஓ சரி சரி உன் மாப்பிளையும் அந்த ரேஷன் உள்ள ஆளும் பைக்கில் போனதை நான் பார்த்தேன் பாட்டுக்க இப்ப பைக்கில் ரொம்ப முக்கியமா நான் சொல்லியேன் முதல்ல கேளு அதுக்கப்புறம் சொல்லு பைக்கில் கொண்டு போகும்போது நானும் ഉടനെ വസന്തി വന്ന് മാമിയരെ പാക്ക പറഞ്ഞിട്ട് പോന്നാ ഞാനും പിന്നാടിയെ പോയി പാത്ത അപ്പതാ വസന്തി വന്ന് ചൊല്ലി കൊടുത്തിരുന്ന ചിന്ന പൊണ്ണു വന്ന് റേസൻ കടല എന്താൾട്ട ചണ്ട പൊട്ടാണി ആ അപ്പോ വസന്തിയെ ചൊല്ലി കൊടുത്തേ മാമിയരട്ട ആമാ ചിന്ന പൊണ്ണു വസന്തി ചൊല്ലി കൊടുത്ത ഞാൻ രണ്ട് കണ്ണല ഞാൻ പാത്തേ നീ അത് തെറിയാമ ഇങ്ങ റാണിയെ കണ്ട ചണ്ട പൊട്ടിട്ടിരിക്കയ നല്ല ചൊല്ലുമാ ഇപ്പോ വാദ് വന്നിയാ അത് ചൊന്നിയേ ഇവ എന്നിട്ട് എന്ന ആട്ട ആടുന്നേ തെറിയുമാ

எப்படிக்காக கேப்பா அவிலா மூணர ஒரு கை இல்லையா மூணு மூணர எங்க வரணும் சாந்ததன திருஞ்சி ஆட்டிட்டு திரிவாளுவ இப்ப போறேன் நான் வசந்திட்ட போய் கேக்கேன் நல்லா கேட்டா போன அப்புறம் லட்சுமி அக்கா அந்த ராணி கலண்டே பேச சொல்லுங்க அக்கா நீ பேசنا பேசி வாங்க மனசு பேசறானா பேரு அதெல்லாம் பேச வச்ச என்ன பொண்ணு அவ கோவத்துல சொல்லியா நீ போய் வசந்திட்ட போய் கேளு சின்ன பொண்ணு நான் சொல்லி தந்தேனே கேட்காத அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துறான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கமா நான் அவட்ட போய் போய் கேக்கேன் நீங்கள வாங்க எல்லாரும் எதுக்கு நாங்க வந்து நாங்க தான் சொல்லுங்க எங்களை மாட்டி விடவா போ நீ மட்டும் போய் கேளு போ நாமச்சி நம்ம நாங்க வந்துச்சுன்னா நல்லா இருக்காது நீ மட்டும் கேளு நான் இப்பவே போறேன் அவள்ட போய் ஒரு தஞ்சல் புயலாகி வருதே அதன் வேகம் தெரியாமல் வருதே சின்ன சின்னவண்ணு ஏ சின்னவண்ணு ஆ வசந்தி வா வா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியே வர வா என்ன சின்ன சின்னவண்ணு இவ்வளவு வேகமா எங்க போற ஆ உங்களை பார்க்க தான் வந்தேன் ஸ்பீடா வந்தேன் வாங்க எது என்ன பார்க்க வச்சினவண்ணு ஏன் என்ன என்னாச்சு என்ன விஷயம்

ஆமா வசந்தி நமக்கு அஞ்சு வருஷம் நடந்தது எங்க மாமியார் தெரிஞ்சிருக்கு எப்படின்னு தெரியல பாத்துக்க யார் சொல்லி கொடுத்து பேசின ஒண்ணு அதுதான் எனக்கும் தெரியல வசந்தி நான் இப்பவே எனக்கு ராணி மேல டவுட் அவள கிளி கிளி கிளிச்சு நல்ல சண்டை போடுச்சு அப்பாடா நம்மளுக்கு தெரியவே இல்ல அது ஒரு தப்பிச்சோம் இந்த ராணிக்கு வேற வேலை இல்ல அடுத்து வீட்டு கதை இவளுக்கு என்ன தெரிஞ்சின ஆமா வசந்தி அவளுக்கு அடுத்து வீட்டு கதை என்னது எங்க மாமியார் வந்து இப்படி எல்லாம் சொல்லி மாமியார் நேத்து ராத்திரி என்ன வெளிய தூங்கி வச்சிட்டு அட கடவுளே அப்படியே நீ அவள சும்மா ஏ விட்டா சும்மா விடுவனா நான் என்ன பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா நல்ல திட்டு திட்டுன்னு திட்டி கொடுத்துட்டு வந்தேன்

அப்பாடா நம்ம தப்பிச்சோம் ராணி தான் மாட்டினா நம்ம இங்கே மாமியிட்ட செல்ல நம்ம நம்மதான் கடையில் போட்டுறா என்ன என்ன வசதி யோசிக்க ஒன்றும் இலச்சனை பாட நீ உடனே அந்த காரியத்தை பண்ண பண்றதுக்கு தானே வந்தேன் சின்ன பொண்ணு என்ன இறக்கி விடு ராணி எது பத்தி என்ன கேட்குறீங்க எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சாத எனக்கு எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் வா வாயில் நீ என்ன சொன்னியோ அதையே என்னை பண்ணிடுறேன் சின்ன பிள்ளைக்காக உடனே மா மாமியிட்ட செல்ல இலச்சின படிக்க இறக்கி விடு சின்ன பண்ணு அப்படியே வாயை மூட்டிட்டு இரு வந்தன வாயில் துணியை கட்டி உள்ள தாத்துரு கடல்ல

ஐயோ என்ன காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துங்க நம்மள பிடிச்ச தொல்லை ஒளிஞ்சிடா சாமி